இன்னைக்கு இந்த வீடியோல புனித ஜார்ஜியாரோட வாழ்க்கை வரலாறு சுருக்கமா பார்க்கலாம். பாலஸ்தீனால ஒரு செல்வாக்கான குடும்பத்துல 275 ஆண்டு திரு ஜெரோன் சிஎஸ் திருமதி காலிக்ரோனியா அவங்களுக்கு பையனா பிறந்தவர் தான் புனித ஜார்ஜியார். ஜார்ஜியாரோட பெற்றோர் அவரை எல்லா திறமைகளையும் சிறந்தவரா வளர்த்துட்டு வந்தாங்களாம். அறிவுல சிறந்து விளங்கிய ஜார்ஜியார் தன்னோட 20வது வயசுல தேக்லேஷன் அரசரோட போர்படையில சேர்றாராம். அந்த டைம்ல அவரோட பேரண்ட்ஸையும் இழந்தாராம். அந்த டைம்ல பெற்றோரோட அன்பு மரவணைப்பும் கிடைக்காததுனால கடவுளோட துணையை நாடினாரா. கடவுள் கிட்ட இருந்து அதை பெற்றும் கொண்டாரா. ஜார்ஜியார் அரசருக்கு ரொம்ப பிடிச்ச போர் வீரராகவும் அவரோட ஃப்ரெண்டாகவும் அரசவை தலைவர்கள்ல ஒருவராகவும் சேனாதிபதியாகவும் பதவி உயர்வு பெற்றாராம். ஒரு நாள் ஜார்ஜியார் சைலனா அப்படிங்கிற ஊர் வழியா போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பறவை நாகம் ஒண்ணு ஊருக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல துன்புறுத்திட்டு இருந்ததுதான். அந்த மக்களும் அதுக்கு பயந்து தங்களோட வீட்டுல வளர்த்துட்டு வந்த பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் இறைய போட்டுட்டு வந்தாங்களாம். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்ததா லாஸ்ட்ல இறைய போடுறதுக்கு அந்த மக்கள் கிட்ட எதுவும் இல்லையா. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரோட நேமையும் எழுதி குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி அதுல யாரோட நேம் வருதோ அவங்களும் அந்த நாகத்துக்கு இறைய போட ஆரம்பிச்சாங்களாம். இப்படி பண்ணும்போது ஒரு நாள் அந்த அரசரோட பொண்ணு ஆண்ட்ரோமேடானையும் விழுந்துச்சா. இதை கேள்விப்பட்ட அரசர் ரொம்ப பயந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரா. அது என்னன்னா தன்னோட பொண்ணை யார் பறவை நகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி தர்றதாகவும் அவரோட சொத்து ஃபுல்லா அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதாகவும் சொன்னாரா. அந்த டைம்ல ஜார்ஜியார் பறவை நகத்தை கொண்டு அரசரோட பொண்ணை காப்பாத்தினாரா. ஆனா அரசரோட பொண்ணை மேரேஜ் பண்ணாம கிறிஸ்தவத்தை போதிக்கிறதுக்கு அனுமதி கேட்டாரா. அரசரம் கொடுத்தாரா. ஜார்ஜியாரோட உபதேசத்தை கேட்டு நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாங்களாம். இப்படி கிறிஸ்தவம் வேகமா ஸ்ப்ரெட் ஆகுறத கேள்விப்பட்ட அரசர் தேக்லேஷியான் கிறிஸ்தவ மக்களை கொல்றதுக்கு ஆர்டர் போட்டாரா. இதை கேள்விப்பட்ட ஜார்ஜியார் அரசர் கிட்ட போயிட்டு அந்த கிறிஸ்தவங்களுக்காக பரிந்து பேசினாரா. இதனால கோவப்பட்ட அரசர் ஜார்ஜியார ஜெயில போடுறதுக்கு கட்டளையிட்டாரா. ஜார்ஜியார அப்பளவுதான் நீ வணங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாரா. ஆனா ஜார்ஜியார் என்னோட கடவுளை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொன்னாரா. இதனால இன்னும் கோவப்பட்ட அரசர் ஜார்ஜியார பலவிதமா துன்புறுத்த ஆரம்பிச்சாரா. ஜெயில இருந்த ஜார்ஜியாருக்கு கடவுள் செஞ்ச அற்புதங்களை பார்த்து மந்திரவாதி கூட மனமாறினாரா. மறுபடியும் அந்த அரசர் ஜார்ஜியார கழுமரத்துல ஏத்தி கொலை பண்ணி கடல்ல வீச சொன்னாரா. ஆனா ஜார்ஜியார் மறுநாளே உயிரோடு வந்தாரா. மறுபடியும் அவரை தீயில போட்டு எரிக்க சொன்னாரா. அதுல இருந்தும் ஜார்ஜியார் உயிர் பிழைச்சாரா. எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அந்த அரசர் ஜார்ஜியார கிரைண்டர்ல மாவரைக்கிற மாதிரி சக்கரத்துல போட்டு அரைச்சி உருக்கிய ஈயம் குங்குலியம் எல்லாம் ஊத்தி அதை பூமியில புதைக்க சொன்னாரா. ஆனா கடவுளோட அருளால ஜார்ஜியார் அதுல இருந்தும் உயிர் பிழைச்சு வந்தாரா. இப்படி தேக்லேஷன் அரசனால மூணு முறை கொல்லப்பட்டு கடவுளோட அருளால மூணு முறையும் உயிர் தெழுந்தாராம் ஜார்ஜியார். லாஸ்டா கடவுளுக்கு சித்தமானதுனால தலை வெட்டுண்டு மறித்தாராம்.